இந்த உலகக்கோப்பை தொடரில் கிட்டத்தட்ட செமிஃபைனலுக்கு போகக்கூடிய டீம்கள் எது எதுன்னு உறுதி செய்யப்பட்டு இருக்குது. இந்த லீக் சுற்றில் எல்லா டீம்களுக்குமே பேலன்ஸ் ஒரு போட்டி தான் மிச்சம் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மூணு டீமும் வந்துட்டு செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து, நெதர்லாந்து, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் வந்துட்டு செமிஃபைனல்லேருந்து வெளியேறி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள் எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், அப்புறம் பாகிஸ்தான். இந்த மூணு டீமில் ஏதாவது ஒரு டீம் தான் வந்துட்டு செமிஃபைனலுக்கு உள்ளே போகக்கூடிய நாலாவது டீம் அப்படிங்கிற ஒரு பெயரை எடுக்கும். அந்த டீம் கூட தான் இந்தியா மோத போகிறதும் உறுதி செய்யப்பட்டு இருக்கு. இந்த சுற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய போட்டிகளின் முடிவுப்படி பார்க்கும்போது இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க போது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அடுத்தடுத்து இரண்டு இடத்துல இருக்க போகிறது, அதுலேயும் எந்த சேஞ்சஸும் வரப்போவது கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் வந்துட்டு இரண்டாவது செமிஃபைனல் போட்டியில் மோத போகிறாங்க. ஃபஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவும் நாலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய டீம்களும் தான் முதல் செமிஃபைனல் போட்டியில் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த நாலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய டீம் எது அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய போட்டியே. இதில் அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூசிலாந்துக்கு தான். நியூசிலாந்து தான் வந்துட்டு இப்போ 8 புள்ளிகள் கூட நாலாவது இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அதே 8 புள்ளிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அணிகளும் இருக்குது. இதில் ரொம்ப லீஸ்ட் சான்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானுக்கு தான். ஏன் அப்படின்னா அவங்களுடைய நெட் ரன் ரேட் வந்துட்டு -300 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அவங்க வந்து நியூசிலாந்தை தாண்டி இந்த இடத்த வர வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து இந்த ரெண்டு டீம்களுமே வந்துட்டு அடுத்து நடக்க இருக்கக்கூடிய ரெண்டு போட்டிகளிலும் தோல்வியை சந்திக்கணும். அப்படி நடந்தால் மட்டுமே ஆப்கானிஸ்தான் அடுத்து கடைசியாக நடக்க இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான போட்டியில் வின் பண்ணால் அவங்களுக்கு அந்த நாலாவது இடத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய நெட் ரேட் கூட கம்பேர் பண்ணும்போது மற்ற டீம்கள் ரொம்ப ஈஸியாக ஆப்கானிஸ்தானுக்கு மேலே உள்ள இடத்த பிடிச்சிரும். அதே நேரத்தில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டீம்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நெட் ரன் ரேட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட +300 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் +0.3 அப்படிங்கிற இடத்துலையும், நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் +0.300 அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அடுத்து நடக்க இருக்கக்கூடிய போட்டியில் நியூசிலாந்து தோல்வியை சந்திக்கணும், அதே நேரத்தில் பாகிஸ்தான் வந்து வின் பண்ணணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் கிடைக்கும். ஒருவேளை நியூசிலாந்து வந்து ஸ்ரீலங்காவை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இங்கிலாந்து கூட விளையாடும் போது ரொம்ப அதிக அளவிலான ரன் ரேட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணால் மட்டுமே பாகிஸ்தானுக்கு செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பெரிய சான்சஸ் வந்து நியூசிலாந்துக்கும், கொஞ்சம் அடுத்த லெவல் சான்சஸ் வந்து பாகிஸ்தானுக்கும், லீஸ்ட் சான்சஸாக ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்குது. ஒருவேளை இந்த நாலாவது இடத்த பிடிக்கக்கூடிய டீம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தானை இந்த போட்டியிலேருந்து எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய டீம் அப்படின்னா பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் தான். இதில் ரெண்டு டீமில் எந்த டீம் உள்ளே வந்தாலுமே கூட இந்தியாவுக்கு வந்துட்டு செமிஃபைனலில் கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டீமாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா நியூசிலாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகக்கோப்பை தொடர்களில் நாக் அவுட் போட்டிகளில் இந்தியாவுக்கு வந்துட்டு நிறைய தடவை வந்து சோகத்தை கொடுத்துருக்காங்க. அதனுடைய வரலாறு தொடருமா அப்படிங்கிறதையும் பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்குது. நியூசிலாந்து கூட இந்தியா மோதும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போட்டி மும்பையில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எல்லா போட்டிகளிலுமே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடத்தப்பட்ட போட்டிகளில் நியூசிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பை தொடர் மாதிரியான பெரிய தொடர்களில் நாக் அவுட் சுற்றுலையுமே கூட இந்தியா நியூசிலாந்துக்கு அணிகளுக்கு இடையிலான அந்த நேருக்கு நேர் மோதல்ங்கிறது வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நியூசிலாந்துக்கு தான் ஃபேவர் ஆயிருக்கு. ஒருவேளை அந்த நாலாவது இடத்துல வந்துட்டு நியூசிலாந்து வரலை, அதுக்கு பதிலாக பாகிஸ்தான் அந்த இடத்த பிடிக்குது அப்படின்னா அந்த ரெண்டு டீம்களுக்கும் இடையிலான போட்டி வந்துட்டு ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்கும், கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில். இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் வின் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கும். செகண்ட் சேஸ் பண்ணக்கூடிய டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் கூட இந்த ஸ்டேடியத்தில் விளையாடுது அப்படின்னா அந்த இடத்துல டாஸ் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்க போகுது. ஒருவேளை இந்தியா டாஸை விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த போட்டி இந்தியாவுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு போட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செமிஃபைனலில் யார் உள்ளே வந்தாலுமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய டஃப் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஒருவேளை இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா ஃபைனலுக்கு தகுதி பெற்று வந்துருச்சு அப்படின்னாலுமே இந்தியாவுக்கு அங்கேயும் கொஞ்சம் டேஞ்சர் இருக்குது. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது. ஏன்னா பொதுவாக ஐசிசி நாக் அவுட் போட்டிகளில் இந்தியா எப்படி நிறைய தடவை சோக் ஆகியிருக்காங்களோ அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவும் சோக் ஆகியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ஒருவேளை ஃபைனலுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. இந்தியா இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியா கூட விளையாடி இருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக வேறு ஒரு மாதிரி இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலையுமே கூட ஆஸ்திரேலியா வந்துட்டு அவங்க யார் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அந்த ஆஸ்திரேலியா கூட அகமதாபாத் பிச்சில் இந்தியா விளையாடுத ஃபைனல் போட்டியில் அப்படின்னா அது இந்தியாவுக்கு பயங்கர ஒரு பெரிய டாஸ்க்காக தான் மாறியிருக்கும். ஒருவேளை ஆஸ்திரேலியா வரலை, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ஃபைனலுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
அந்த போட்டியில் வந்துட்டு எந்த டீம் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு வந்துட்டு நிறைய சாதகமான ஒரு சூழலும் ஏற்படலாம். எதனால் அப்படின்னா, அகமதாபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃப்ளாட் பிச் அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்காவின் டாப் ஆர்டர் பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 400 ரன்கள் வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் பேட்டிங் அவங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அப்போவே இந்தியாவுக்கு வந்துட்டு மன ரீதியாக போட்டியில் வந்துட்டு பின்தங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது செமிஃபைனல் மட்டும் இல்லை, ஃபைனல்லையுமே கூட இந்தியாவுக்கு வந்துட்டு நிறைய டஃப் சான்சஸ் இருக்குது. இந்த வேர்ல்ட் கப் தொடரில் இது வரைக்கும் நடைபெற்ற எல்லா போட்டிகளிலுமே இந்தியா வந்து ரொம்ப ஈஸியாக வின் பண்ணது போல் தெரிஞ்சாலுமே கூட இனி வரக்கூடிய போட்டிகளில் வந்துட்டு, அதாவது நாக் அவுட் போட்டிகள், செமிஃபைனலாக இருக்கட்டும் ஃபைனலாக இருக்கட்டும், இந்த ரெண்டு சுற்றுலையும் இந்தியா வேறு எந்த டீம் கூட மோதினாலுமே அது இந்தியாவுக்கு மிக கஷ்டமான ஒன்றாக தான் மாறப்போகுது.